ஹே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் டிஆர்ஜி. நம்ம தோட்டத்தில் ஆட்டுக்கொம்பு காவலிக்கிழங்கு, அதாவது ஆட்டுக்கொம்பு வெட்டிலைக்கிழங்குன்னு ஒன்று ட்ரை பண்ண புதுசாக இந்த வருஷம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ஏர்போட்டோன்னு சொல்லுவாங்களா, இந்த கொடியில் காய்க்கிற உருளைக்கிழங்கு, அதோட வகையில் ஒரு வகை. இதுவும் இலை பார்க்க அதே மாதிரி தான் இருக்கும். இதுவும் கொடிக்கு மேலேயும் கிழங்கு வைக்கும், கீழேயும் கிழங்கு வைக்கும். இது முதல் முறை இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ தான் ஃபஸ்ட்டு காய் வந்திருக்கு, அதான் ஃபஸ்ட்டு கிழங்கு. இது அந்த முதல்ல வந்த கிழங்கு. இது பார்த்திங்கன்னா கொடியிலேயே இந்த கிழங்குலேயே இன்னும் ரெண்டு துளிர் வந்து மொத்தம் நாலு இதாக போகுது, பிரிஞ்சு போகுது. பாருங்கள், இது கிழங்கு எப்படி பிரிச்செடுக்கிறது தான் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே துளிர் சின்ன சின்னதாக நிறையா வச்சிட்ருக்கு. இது கணுக்கு கணுக்கு வருது, ஏர்போட்டோ மாதிரியே தான் வருது. சின்ன சின்னதாக நிறையா துளிர்த்து வந்துட்டுருக்கு. இது வந்து கொடி வந்து சிறகவர் கூட மிக்ஸ் ஆகியிருக்கு. அது சிறகவர் அந்தான இந்த கொடி வந்து இங்கே தான் ஏறிட்டுருக்கு. இதோட கொடி வந்து கீழே இருக்குது. இதில் இன்னும் ரெண்டு கொடி அந்தான போயிட்டுருக்கு. அது லேட்டாக தான் போட்டால் அது கொஞ்சம் டைம் ஆகும். பாருங்கள், மேலே சிறகவரை காய் வச்சிட்ருக்கு. இப்போ தான் எல்லாமே காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டும் ஒரே டைமில் போட்டேன். ஓ, பெருசாக ஒன்று இருக்குது. சிறகவரை ஒன்று இருக்குது பெருசாக. எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு சின்னதாக இந்த கிழங்கு தான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒல்லியாக தான் வருது. வரப்பே கொஞ்சம் வேரெல்லாம் வந்துடுது. பாருங்கள், சின்ன சின்ன வேர் மாதிரி வரும். அப்புறம் போக இன்னும் கொஞ்சம் கீழே தான் வளருது. இந்த கீழே இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வருது. ஓ, ஒரு சில கிழங்கு இப்படி உருண்டையாக வருது. இதிலே வந்து நம்மகிட்ட ரெண்டு ரகம் போட்டிருக்கேன். இன்னொரு ரகம் சின்ன செடியாக தான் இருக்குது. அது பாருங்கள், காட்டுறேன். அது இலையே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. பெருவள்ளி கிழங்கு மாதிரியே இருக்குது. பெருவள்ளி கிழங்கு கொடி மாதிரி இருக்குது. இன்னும் கிழங்கு வைக்க ஆரம்பிக்கல. இப்போ தான் ஒன்றே ஒன்று வச்சு ஆரம்பிச்சிருக்கு. சின்னதாக இப்போ ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் டைம் ஆகும், அப்புறமா அதை அப்டேட் பண்ணுறேன். இது வந்து வேறு ரகம், அது வேறு ரகம். அப்புறம் சிறகவரையிலே கொஞ்சம் லென்த்தானது ஒன்று போட்டிருக்கேன். இது வந்து ஒரு அடி நீட்டமாக வர சிறகவரை வர இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படி இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஒரு சீட்ஸு கலெக்ட் பண்ணேன். கீழே வந்து தோட்டத்தில் தக்காளி வகை நிறையா போட்டிருக்கேன். கீழே நெய் மிளகாலாம் இருக்குது, அதெல்லாம் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். இது வந்து கஸ்தூரி வெண்டை. இந்த கேன்சருக்கெல்லாம் மெடிசனாக யூஸ் பண்ணுறது ரேர் ஐட்டம். இது வரைக்கும் ஒரு 60-70 காய்க்கு மேலே இதிலே எடுத்திருப்போம். அப்புறம் விதைக்கும் நிறைய எடுத்திருக்கேன். அதெல்லாம் ஃபுல்லாக அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் ஒவ்வொரு செடியை பற்றி ஒவ்வொரு வீடியோ இதுக்கு மேலே அடிக்கடி அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு அவ்வளோதான். இந்தானு பாருங்கள், ஏர்போட்டேட்டோ தான் போயிட்டுருக்கு. ரெண்டு கோடி அறுந்துருச்சு, மூணாவதாக ஒரு கோடி மட்டும் போயிட்டுருக்கு. அப்புறம் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஸ்பெஷல் ஐட்டம் இது தான், ஒய்லெட் காந்தாரி மிளகாய். ஒய்லெட்டில் பர்பிள், ஒய்லெட்டும் பர்பிள் கலந்த மாதிரி ஒரு கலரில் வருது. ஃபஸ்ட்டு இளம் பிஞ்சுங்கள், அதாவது ஸ்டார்டிங்கில் வர மிளகாய் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்குது. அப்படியே லைட்டாக பர்பிள் மாதிரி வருது. அப்புறம் பழுக்க பழுக்க ரெட்டாகவே மாறிடுது. இது வந்து க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். வருமா வராதான்னு வச்சது தான், எந்த செடினே தெரியாத வச்சேன். இந்த பூனை காளிக்கொடியோடு சேர்ந்து வந்ததுனால இதுக்கு அவ்வளோ ஃபெர்டிலைசர் பத்தலை. இருந்தாலும் ஃபுல்லாகவே காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒரு 200 காய்க்கு மேலே இதிலே அறுத்துருப்பேன். இப்போ தான் வைக்க ஆரம்பித்து ஒரு 1.5 மாதம் ஆகுது. நிறையா ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ எவ்வளோ வருதுன்னு. அப்புறம் இது ஃபுல்லாக பூனைக்காளி படர்ந்துருந்துச்சு. இப்போ தான் கொடியில் அறுத்து விட்டுருக்கேன். வெல்வெட் பீன்ஸு, அது பாருங்கள் எங்கே போயிருக்குன்னு. மாமரம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட உச்சிக்கே போயிருச்சு. கொடி ரொம்ப படர்ந்து, ஒரே ஒரு செடி தான், நான் ரொம்ப படர்ந்து அறுத்து விட்டேன். இருந்தாலும் அது அடங்க மாட்டேங்குது, ஃபுல்லாக போயிட்டே தான் இருக்குது. எல்லாமே காய வச்சு விதை எடுத்தது தான்.
இன்னமும் காய் இருக்குது, இதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணோம். அப்புறம் இதுதான் குட்டி தோட்டம், நிறையா சீட்ஸுக்கு கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். ரேர் ஐட்டம்ஸ் எல்லாம் முளைச்சிட்டு தான் இருக்குது. அப்புறம் ஜெர்மினேஷன் செக் பண்ணுறதுக்கும் போட்டிருக்கேன். எல்லாத்தை பற்றியும் ஒவ்வொன்றா இன்னும் கொஞ்சம் நல்லா அப்டேட் பண்ணிடுறேன். ஒவ்வொன்றா இந்த கருமஞ்சள், அப்புறம் இது நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, அதுக்கு எல்லாம் தனித்தனியாக வீடியோவாக பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம நாற்று எவ்வளோ முளைக்குதுன்னு பார்த்தது. எல்லாம் கத்திரி வகை தான். நெய் மிளகாய் மட்டும் இன்னும் முளைச்சும் இல்லை, இந்த பெருசு தான் நெய் மிளகாய். இந்த ஸ்பூன் டொமேட்டோ இருக்கிறதுலே, குட்டி தக்காளி இதுதான், ரொம்ப குட்டியாக தான் வரும், இது மேலே வராது. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். Okay, bye.